நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எம்சிஏவின் வேர்களை தேடி அப்படின்ற ஒரு அற்புதமான தொடர் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு வரேன். எம்சிஏயோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நவம்பர் 30, 2022 அன்று நடந்தது. 3 காம்ரேட்ஸ் வந்து அன்றைக்கி ரிட்டையர் ஆனாங்க. ஸ்ரீதர், சுதாகர் அண்ட் மை செல்ஃப். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த மோகன், காம்ரேட் மோகன், அப்புறம் மாரியப்பன் சார், அப்புறம் நிறைய அசோசியேஷனோட மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற முக்கியமாக ரிட்டையரான ஸ்ரீதர் அப்புறம் சுதாகருக்கு என்னுடைய மனமார்ந்த ரிட்டையர்மெண்ட் பிரிவு உபச்சார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பெற்று எல்லாமல்ல இறைநினை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். பல விஷயங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நான் பேசணும்னு நினச்சேன், பட் டியூ டு டைம் ஃபேக்டர் அப்படின்றதுனால என்னோடய இதை தோ 15 நிமிஷம் பேசியிருந்தாலும் அது எனக்கு பத்தாது. ஓகே, சரி. இப்போது இந்த நிகழ்ச்சி வேர்களை தேடி அப்படின்ற நிகழ்ச்சியை வந்து ரொம்பவும் ஆர்வத்துடனும் ரொம்பவும் ஊக்கத்துடனும் வந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எம்சிஏ சங்க உறுப்பினர்கள். அதில் வந்து நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த பேஷன் ப்ளஸ் யூடியூப் சேனல் சார்பாக, எம்சிஏயின் அங்கத்தினராக இருக்கும் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விஷயம்தான், இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அப்புறம் இந்த காம்ரேடை பற்றின ஒரு விஷயங்களை நீங்கள் உங்களோட கமெண்ட் மாதிரி பதிவு பண்ணிங்கன்னா அந்த காம்ரேடும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது இந்த வார நிகழ்ச்சியில் வேர்களை தேடி அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கின்ற காம்ரேடோட பேர் வந்து T.R. ராஜசேகர். அட்மினில் நிறைய வருஷங்கள் இருந்திருக்காரு, எல்லாருக்குமே அவரை நல்லாவே தெரியும். எனக்கும் வந்து அவர்கிட்ட ரொம்ப பரிச்சயம் உண்டு. அவரை வந்து அந்த நண்பரை நம்மளோட காம்ரேட்ஸ் எம்சிஏ சங்க உறுப்பினர்கள் நேரிலே சென்று அவர்களுக்கு அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காங்க. அந்த காம்ரேடு T.R. ராஜசேகர் பற்றி இப்போ நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காம்ரேட் T.R. ராஜசேகர் அவர்கள் 23/1944 பிறந்தார். ஏஜிஏபியில், ஏஜி ஆந்திர பிரதேஷ் அலுவலகத்தில் 1967 அங்கே சேர்ந்தார். அவருடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 2004. சென்னை இன்றெடுத்த மாபெரும் தொழிற்சங்க இயக்கங்களில் எம்சிஏ சங்கம் முக்கியமானது ஒன்றாகும். இதனை கட்டி எழுப்பிய தோழர்கள் அலுவலக வேலை நேரம் முடிந்ததும் ஊழியர்களோ அலுவலர்களோ வீடு செல்ல முடியாதிருந்த சூழலை எதிர்த்து சுயமரியாதைக்காக, உழைப்பால் கிடைக்கும் உரிமைக்காக கொடுமையான சிசிஎஸ் மற்றும் சிசிஏ ரூல்ஸை எதிர்த்து தொடர் போராட்டங்களை நடத்தினர். அகவிலைப்படிக்காக வேலை நிறுத்தமும் செய்தனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஏஜி, ஆந்திர ஏஜி அலுவலகத்தில் பணியில் இருந்தபோது கலந்து கொண்டு அதற்காக டெர்மினேஷன் நோட்டீஸ் கிடைக்க பெற்றவர். மிகவும் அமைதியான தோற்றம் கொண்டவர் காம்ரேட் T.R. ராஜசேகர் அவர்கள். ஓய்வு ஊதியர் சங்கத்தின் பொருளாளராக தொடர்ந்து பணியாற்றும் தோழர் T.R. ராஜசேகர் அவர்கள் தன்னுடைய 79வது வயதில் நடைபோடுகிறார். எம்சிஏ தொழிற்சங்க வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல உதாரணமான உயர் தோழர் T.R. ராஜசேகர். அவங்கள நேரில் சந்தித்ததில் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. I'm just sitting here, I got time, it's clear to see.